ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஹோம் ஸ்டிச்சிங் இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது எப்போவுமே நம்மளோட வாழ்க்கையில் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் சந்தோஷம் அப்படின்றது நிரந்தரமும் இல்லை கஷ்டமும் நிரந்தரம் இல்லை அதே மாதிரி தான் இப்போது ஒரு சந்தோஷம் வந்துச்சுன்னா அதை எப்படி நம்ம கொண்டாடுறோமோ அதே மாதிரி தான் கஷ்டமும் அவ்வளோதான் நம்ம கஷ்டப்படும் போது ஒருத்தர் வந்து நம்மக்கிட்ட ஆறுதல் ஆறுதலே இல்லையே நமக்கு விரும்பினவங்க நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ரிலேஷன்ஸ் வந்து ஆறுதலே இல்லையே இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நீங்கள் மனசை வந்து தளற விடாமல் இரு இருக்க என்னென்ன பலன்கள் வந்து என்னென்ன ஒரு சில விஷயங்களை விட்டு கொடுக்கணும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் அதே மாதிரி தையலில் நம்ம சந்தோஷமாக எப்போவுமே இருக்கணும் அப்படின்னா நம்மளோட பேச்சு திறன்கள் கண்டிப்பாக நல்லதாக இருக்கணும் நம்ம எப்படி எப்படி அப்படின்னு சொல்கிறதுனா இப்போது எனக்கு ஒரு ப்ளவுஸ் வந்து எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க அவங்க வந்து நம்மளோட சூழ்நிலையை வந்து புரிஞ்சிக்காமல் அவங்க வந்து ப்ளவுஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த மாதிரி கஸ்டமர் நமக்கு தேவையே இல்லை இன்னொன்று அவங்க வந்து எதாச்சும் பேசுனாங்கன்னா அதுக்கான சொல்யூஷன் நீங்கள் தேடி கொடுத்துட்டு நீங்க உங்களோட வேலைகளை வந்து பாத்துக்கிட்டே இருங்க அதை விட்டுட்டு நாம வந்து அவங்க கிட்ட ஆர்குமெண்ட் பண்றது தேவையில்லை கஸ்டமர்ஸ் வந்தாங்கன்னா எவ்வளவு லிமிட் வச்சுக்கணுமோ அவ்வளவு லிமிட்டோட வச்சுக்கோங்க ஏன்னால் நம்மளோட கஷ்டங்கள் தான் இருக்குமோ அதெல்லாமே நம்ம ஒருத்தர்கிட்ட சொன்னால் நமக்கு ஆறுதலா இருக்கும் அப்படின்னு ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் அவங்கக்கிட்ட வந்து புலம்புவோம் இல்லையா அது அப்புறமா அவங்க என்ன பண்ணுவாங்க அடுத்தவங்கக்கிட்ட பேச்சு கொடுக்கும்போது உங்களோட சீக்ரெட்ஸ் வரும் அதை தான் நீங்கள் வந்து நல்லா புரிஞ்சுக்கணும் நாம் வந்து அவங்கக்கிட்ட சொன்னால் நமக்கு வந்து ஆறுதலா இருக்கும் இருக்கும் அது வந்து நிறைய பேருக்கு வந்து அது இன்னும் கஷ்டத்தை தான் கொடுக்கும் அதை வந்து நீங்கள் மைண்டில் நல்லா செட் பண்ணி வச்சுக்கோங்க இது ஒருத்தர்கிட்ட நம்ம சொன்னோம் அப்படின்னா நம்மளோட பிரச்சனைகள் வந்து தீரும் அப்படின்னா அது வந்து கண்டிப்பா இல்ல. உங்களோட உங்கள நம்புனவங்க நீங்க அவங்கள நம்புன நம்புறீங்க இல்லையா உங்கள நம்புனவங்க இருப்பாங்க. இவங்க வந்து இருக்காங்கப்பா என்னோட ஆறுதல் சொன்னா அவங்க வந்து நமக்கு solution கொடுப்பாங்க அப்படின்னா அவங்க கிட்ட தாராளமா நீங்க சொல்லலாம். எல்லாரையும் நான் அப்படி சொல்லல நமக்கு வந்து பிடிச்சவங்க நம்ம நம்மளோட கஷ்டத்தை வந்து போக்குறவங்க நம்மளோட கஷ்டத்தை போக்கலைன்னாலும் நமக்கு ஆறுதலா இருக்குறவங்க கிட்ட நீங்க வந்து தாராளமா சொல்லலாம். இப்போது இப்போ ஒருத்தருக்கு வந்து நிறைய கஷ்டங்கள் என்ன இப்படி கஷ்டங்கள் கஷ்டம் அப்படின்னா நமக்கு பண்ணத்தால் கூட அவ்வளோ கஷ்டம் இருக்காது சொந்தத்தால் கண்டிப்பாக கஷ்டம் இருக்கும் அது வந்து பெரும்பாலும் எல்லாருக்கும் இருக்கும் லைஃப்பில் ஒரு வாழ்க்கை அப்படின்னா சொந்தக்காரங்க அப்படின்னா கண்டிப்பாக இருப்பாங்க அது வந்து பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் இருப்போம் இல்லையா அப்படி இரு அப்படி இருந்தும் அவங்களுக்கு வந்து நிறைய விட்டு கொடுத்தும் அவங்க வந்து அதை எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் நமக்கு விட்டு கொடுத்துருக்காங்களே அப்படின்னு வந்து நினைக்க மாட்டாங்க அவங்களுக்கு இன்னும் அவங்களுக்கு வந்து இன்னும் துன்புறுத்த தான் செய்வாங்க அதை வந்து நீங்கள் கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும் உங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து நீங்கள் கண்டிப்பாக பண்ணிக்கோங்க ஏ ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா இப்போ நம்ம ரிலேஷன்ஸ் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இல்லை எல்லாருமே உங்களை வந்து கண்டிப்பாக முழுசாக கிட்ட நீங்கள் தாராளமாக என்ன வேணும்னாலும் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணலாம் அவங்கக்கிட்ட என்ன வேணாலும் நீங்கள் வந்து விட்டு கொடுக்கலாம் ஆனால் ஒரு தடவை பார்த்து முடிச்சுட்டு இப்போ அவங்கக்கிட்ட நீங்கள் நல்லா பார்த்துட்டீங்க இவங்க வந்து நம்மளை ஏமாத்துறாங்க அப்படின்னு வந்து ஒரு தடவை பார்த்துட்டீங்க அதை வந்து பார்த்து பார்த்துட்டும் நீங்கள் வந்து மறுபடியும் அவங்கக்கிட்ட ஏமாந்துனீங்கன்னா நீங்கள் தான் ஏமாலை கண்டிப்பாக நான் அதை வந்து சொல்லுவேன் இப்போது நம்ம ஒரு வ ஒரு தடவை வந்து ஏமாந்துட்டோம் மறுபடியும் ஏமாத்தாம அவங்களும் ஏமாத்தாம கிட்டயும் நாமளும் ஏ ஏமாந்தாமல் இருக்கணும் ஏமா ஏமாற்றினாலும் அவங்கக்கிட்ட நம்ம மறுபடியும் மறுபடியும் ஏமாற்றக்கூடாது ஏமாறக்கூடாது அதுதான் நான் வந்து சொல்கிறேன் ஏமாறணும் அப்படின்னா அவங்க காலைல மிதித்து தான் போவாங்க இப்போ இதுக்கான சொல்யூஷன் ஒரு மூணே மூணு இருக்குது என்ன அப்படின்னா நம்ம யார்கிட்ட பேசினாலும் ஒரு லிமிட்டோட தான் இருக்கணும் இப்போது நம்ம கூட பிறந்தவங்க இருப்பாங்க நம்ம சொந்தக்காரங்க இருப்பாங்க அப்பா அம்மா தங்கச்சி எல்லாரும் இருப்பாங்க இல்லையா எல்லாம் நமக்கு நல்லது நடக்க நடக்கட்டும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா எப்படி எப்படியோ என்ன வேணாலும் செய்யலாம் அதை வந்து செய்யாமல் அவங்க அதுக்கு ஆப்போசிட்டாக தான் செஞ்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்மளை நம்ம வந்து தேவை இல்லை அப்படின்னு தான் அர்த்தம் அதை புரிஞ்சுக்காம நம்ம அவங்களுக்கு எல்லாமே விட்டு கொடுத்துட்டு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு அவங்களுக்காகவே வாழ்ந்து அவங்க என்ன சொன்னாலும் சரி அப்படின்னு தலையாட்டிட்டு போனோம் அப்படின்னா அது வந்து உங்களுக்கு தான் கடைசியில வந்து கஷ்டம் கொடுக்கும் இது இதில் உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறது அப்படின்னு எனக்கு தெரியல இன்னொன்று ரெண்டாவது வந்து விஷயம் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா யாரையும் அளவுக்கு அதிகமாக நம்பக்கூடாது கூடாது இப்போது ஒரு தங்கச்சி இருக்கிறாங்க ஒரு அக்கா தங்கச்சி இருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட நீங்கள் அவங்க நமக்கு ஒரு அக்கா தங்கச்சின்னா நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க எங்கள் தங்கச்சி விட்டு என்னை வந்து விட்டுட விட்டுடமாட்டாள் என் அக்கா வந்து அவ்வளோ சீக்கிரமாக என்னை மாட்டா அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா அதுதான் தப்பு ஏன்னா அவங்களுக்கும் ஒரு குடும்பம் அவங்களுக்கும் ஒரு குழந்தைங்க அப்படின்னு வந்துச்சுன்னா அவங்களோட லைஃப் தான் பார்த்துட்டு போவாங்களே தவிர உங்களை வந்து ஒரு எனக்கு வந்து அக்கா என்னோட தங்கச்சி என்னோட அப்பா என்னோடய அம்மா அவங்க வந்து உங்களுக்காக வந்து சப்போர்ட் பண்ண மாட்டாங்க அது வந்து நீங்கள் கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும் அவங்களும் யாரையும் எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்து இருக்காதீங்க உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை வந்து பார்த்து அதில் வந்து முன்னேறதுக்கான ஒரு வழியை வந்து கண்டுபிடிச்சிட்ட போதும் அதை விட்டுட்டு ஒருத்தரை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு ஒருத்தரை வந்து முழுசாக நம்பிட்டு மட்டும் தயவு செஞ்சு இருக்காதீங்க இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும் மூணாவது விஷயம் வந்து அடுத்தவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு மட்டும் நீங்க ஒரு வேலையை தொடங்குனீங்க அப்படின்னா அடுத்தவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்க நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன நினைப்பாங்க அவங்க என்னென்ன நினைப்பாங்கன்னு மட்டும் நினைக்காதீங்க ஏன்னா இந்த உலகம் வந்து நம்ம என்ன வேலை செஞ்சாலும் அதுக்கு எதிராக தான் வந்து பேசுவாங்க நம்ம ஒரு லைஃப்ல ஒரு ஸ்டேஜ்க்கு வந்ததுக்கு அப்புறமா அதில் வந்து நம்ம சக்ஸஸ் பண்ணதுக்கு அப்புறமா அதை பத்தி வந்து பேசுவாங்க பரவாயில்லப்பா அந்த பொண்ணு நல்ல ஒரு ஒரு அதிர்ஷ்டம் வந்துச்சு அதுக்கு ஒரு டைம் வந்துச்சு நல்லா வந்துருச்சு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இல்லையா இது பெரும்பாலும் எல்லாரும் பார்த்துருப்பீங்க அப்படி இருந்தாலும் ஏன் நம்ம வந்து அவங்க இவங்க சொல்கிறாங்க அவங்க இப்படி சொல்றாங்க அப்படின்னு நினைப்போம் அப்படின்னா அவங்க சுச்சுவேஷன் அப்படி அவங்க உள்ள ஜனங்க அப்படி அப்படின்னு தான் நீங்கள் வந்து நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும் இதை நான் கண்டிப்பாக சஜெஸ்ட் பண்ணுவேன் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு இந்த வேலை பண்ணா எனக்கு வந்து வெற்றி கிடைக்கும் அப்படின்னு நீங்க நினச்சிங்கன்னா கண்டிப்பாக தாராளமாக செய்யலாம் ஏன் நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் ஹஸ்பண்ட கூட நீங்கள் வந்து எதிர்பார்க்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை பெண்களுக்கு குறிப்பாக சொல்கிறேன் கணவனை வந்து க சமாதானப்படுத்தணும் ஏன் நீங்கள் வந்து செய்கிற விஷயம் வந்து நல்ல விஷயம் தானே நல்ல விஷயம் அப்படின்னு வந்து உங்களுக்கு தோணுச்சுன்னா தயங்காமல் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஆனால் யாரோடையும் துணை வந்து உங்களுக்கு கிடைக்காது துணை அப்படின்னா எப்படி சொல்கிறேன்னா சப்போர்ட் சப்போர்ட் வந்து கிடைக்காது அது வந்து நான் என்னோடய லைஃப்பில் சொல்கிறேன் இப்போ எப்படி சொல்கிறது ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ ஒரு என்னோட எக்ஸாம்பிளே நான் சொல்கிறேன் இப்போ ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா யாருமே ஒரு சப்போர்ட்டியும் இல்லை எங்கள் வீட்டில் சொன்னாங்க ஆனால் ஒரு சப்போர்ட் அப்படின்றது என்னன்னா ஒரு வார்த்தை நீ வந்து பண்ணு நீ என்னவோ பண்ணிக்கோப்பான் அதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அது வந்து நம்ம இஷ்டம் நம்ம வந்து என்னால் முடியும் அப்படின்னு வந்து நான் வந்து பண்ணிடலாம் ஆனால் நீ பண்ணவே கூடாது இது வந்து பண்ணால் அது நல்லா இருக்காது அப்படின்னு முன் கூட்டியே அவங்க வந்து ஒரு கண்டிஷன் ஒரு தடையாக அவங்க சொல்லிட்டாங்கன்னா மனசு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கும் ஆனால் அவங்கக்கிட்ட வந்து புரிய வச்சுட்டு நீங்கள் அவங்க கிட்ட புரிய வச்சுட்டு நீங்கள் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அது வந்து ஓகே தான் இப்போது அது ஸ்டார்ட் பண்ண விடாமல் அவங்க தடுக்கிறதுனா அது கொஞ்சம் கஷ்டம்தான் அவங்கள வந்து எப்படி சமாதானப்படுத்துறது எப்படி பண்ணுறது அப்படின்னு ஆனால் ஒரு சப்போர்ட்டிவ் நீ வந்து பண்ணுமா நீ என்னமோ பண்ணிக்குவோ ஆனால் அதில் வந்து ஒரு சிக்கல் வராமல் இருந்துச்சுன்னா நல்லது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அது வந்து நல்ல விஷயம்தான் நீங்கள் வந்து யாரையும் இவங்க வந்து எனக்கு சப்போர்ட்டிவாக இல்லை எனக்கு வந்து வீடியோ எடுக்கிறதுக்காக ஒரு சப்போர்ட் இல்லை அப்படின்னு வந்து பார்க்கக்கூடாது ஆனால் என்னோட லைஃப்பில் நடந்த விஷயம் அதுதான் எல்லோரும் என்னோட யா யார் வந்து எனக்கு சப்போட்டிவாக இருக்கணும் ஹஸ்பண்ட் மட்டும் ஒரு வார்த்தை நீ வந்து பண்ணுமா போதும் நீ என்ன பண்ணிக்கோ என்கெல்லாம் தெரியாது அப்படின்னு வந்து ஒரு வார்த்தை சொன்னாலே போதும் இல்லையா அதுக்காகவே பெண்கள் வந்து இப்போது நிறைய ஹவுஸ் ஹவுஸ்வைஃப் வந்து என்ன சொல்ல விரும்புகிறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு வேலையை வந்து தொடங்கணும் அப்படின்னா முதல்ல வந்து கேட்குறது ஹஸ்பண்டை தான் கேட்பாங்க ஆனால் ஹஸ்பண்டை வந்து இது பண்ணால் இந்த பிரச்சனை வரும் அப்படின்னு முன்கூட்டியே சொல்லிட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து அந்த பிரச்சனை அந்த வேலையை வந்து பார்க்கறதுக்கே பயப்படுவாங்க எக்ஸாம்பிள்க்கு நம்ம வந்து ஒரு வேலை டெய்லரிங் ஷாப் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா அவங்க ஸ்டார்ட் பண்ணும்போது நான் நல்லா தான் அப்படின்னு வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க கிட்ட ஒரு வார்த்தை வந்து கேட்பாங்க கேட்டதுக்கப்புறமா அவங்க வந்து நீ நல்லா தைச்சி கொடுப்பியா உங்களுக்குள்ள ஸ்டிச்சிங் வருமா அப்புறமா யாராச்சும் வந்து பிரச்சனை வீட்டுக்கிட்ட வந்து பிரச்சனை பண்ணிட்டாங்கன்னா அவ்வளோதான் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க அப்படின்னா அவங்க அவங்களுக்கு மனசு வந்து வலிக்கும் ஆமாம் நம்ம நல்லா தைக்க மாட்டோமோ கரெக்டுதான் அவங்க சொல்கிறது யாராச்சும் வந்து திப் திட்டா என்ன பண்ணுறது அப்படின்னா அவங்களுக்கே ஒரு என்ன சொல்கிறது ஒரு முயற்சி எடுக்கிறது வந்து அவங்கள வந்து விட்டுடுவாங்க எதுக்கு சும்மா நமக்கு வந்து க ரிஸ்க்கு அப்படின்னு இதுதான் இந்த விஷயம் இப்போ நம்ம சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா இந்த மூணு விஷயம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் என்ன முதலாவது விஷயம் யார்கிட்டையும் பழகும் போது லிமிட்டோட தான் பழகணும் யார்கிட்டேயும் எல்லார்கிட்டேயும் நான் வந்து பொதுவாக சொல்லலை யாராச்சும் புதுசாக இருக்கிறவங்க இல்லைன்னா பக்கத்து வீட்டுக்காரங்க முக்கியமாக பக்கத்து வீட்டுக்காரங்க அண்ட் நம்ம சொந்தக்காரங்க தூரத்து சொந்தம் யார்கிட்டே இருந்தாலும் நம்ம லிமிட்டோட தான் இருக்கணும் நம்ம விஷயங்கள் அடுத்தவங்களோட விஷயங்கள் அதெல்லாம் ஷேர் பண்ணாதீங்க லிமிட்டோட பழகுங்க ரெண்டாவது விஷயம் நம்ம யாரையும் எக்ஸ்பெக்ட் பண்ணி இருக்கக்கூடாது நம்ம நம்ம கையில் ஒரு வேலை இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து யார்கிட்டயும் எக்ஸ்பெக்ட் பண்ணி இருக்கக்கூடாது அது எல்லாருக்கும் ஒன்று ஒன்று வந்து தெரிஞ்சிருக்கும். அதை வந்து நீங்கள் கண்டுபிடிச்சிக்கணும் அதை வந்து நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் தான் லைஃப்பில் யாரையும் எக்ஸ்பெக்ட் பண்ண தேவையில்லை யாரையும் நமக்கு வந்து சப்போர்ட் இல்லையே நமக்கு வந்து ஒரு நமக்கு வந்து ஒரு ஆறுதல் சொல்கிறதுக்காக ஒரு மனுஷங்க இல்லையே அப்படின்னு வந்து நினைக்கவே கூடாது யாரையும் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது அடுத்தது யாரையும் நம்ப கூடாது முக்கியமா அதுதான் நம்பிக்கை மட்டும் ரொம்ப ஆழமா நம்ம வந்து நம்பிக்கை வச்சுட்டோம்னா அந்த வலி வந்து தாங்க முடியாது அவங்க வந்து நம்பிக்கை துரோகி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா நமக்கு தெரியாம நமக்கு பின்னாடியே முதுகுல வந்து குத்துருது அப்படின்றது ரொம்ப ரொம்ப வலிக்கும் அது இப்போ எத்தனை பேர் வந்து லைஃப்ல புரிஞ்சு வச்சிருக்கீங்க அப்படின்னு தெரியல ஆனா என்னோட லைஃப்ல நான் நல்லா புரிஞ்சு வச்சுக்கிட்டேன் முதுக்கு பின்னாடி வந்து நம்ம நம்ம இப்போ நம்ம முன்னாடி நல்லா பேசிட்டு நமக்கு பின்னாடி பேசுறது அப்புறமா நம்ம நம் ரொம்ப நம்பிக்கிட்டு இருப்போம் இல்லையா அவங்கக்கிட்ட அவங்க மேலே வந்து ரொம்ப நம்பிக்கை வச்சுருப்போம் அவங்க வந்து நமக்கு நமக்கு தெரியாமல் சில விஷயங்கள் பண்ணுறது அதெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம் அது வழி தாங்கவே முடியாது நம்ம என்னதான் அவங்களுக்கு வந்து விட்டு கொடுத்துருந்தாலும் என்ன எந்த ஒரு விஷயம் நம்ம அவங்கக்கிட்ட அவங்க அவங்களுக்காக விட்டு கொடுத்துருந்தாலும் நமக்கு வேணாம் அவங்களுக்கே கொடுத்துருங்க அப்படின்னு வந்து எந்த ஒரு விஷயம் சொல்லியிருந்தாலும் அவங்க வந்து அவங்களுக்கு வேணும் அப்படின்ற போது நமக்கு வேணும் நமக்கு அந்த விஷயம் வேணும் அப்படின்ற போது அவங்களுக்கு வந்து நிறையவே இருக்கும் ஆனால் அவங்க வந்து எனக்கு தான் அது வேணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இது வந்து எத்தனை பேர் இந்த விஷயம் வந்து ஆழமாக புரிஞ்சு வச்சுருக்கீங்க அப்படின்னு எனக்கு தெரியல ஆனால் இதுதான் உண்மை இப்போது எக்ஸாம்பிளுக்கு ஒரு அக்கா தங்கச்சி இங்கே இருக்காங்க ரெண்டு பேர் அக்கா தங்கச்சி இருக்காங்க அவங்களுக்கு வந்து ஒரே கூட பிறந்தவங்க அக்கா தங்கச்சி மட்டும்தான் பையன்லாம் இல்லை இப்போ சொத்து விவகாரம் வருது அப்படின்னு வச்சுக்கோங்க இப்போ தங்கச்சி வந்து எனக்கு எல்லாமே இப்போவே எழுதி கொடுத்துருங்க அப்படின்னு வந்து எழுதி கொடுத்துட்டாங்க எழுதி வச்சுக்கிட்டாங்க அப் அப்படின்னு வச்சுக்கோங்க எழுதி வச்சதுக்கப்புறமா அவங்க வந்து எல்லாமே அவங்களுக்கு லைஃப்பில் எல்லாமே செட்டில் ஆகிறக்காங்கன்னு எல்லா வாய்ப்பும் அமைஞ்சிடுச்சு ஆனால் அக்காவுக்கு வந்து எதுவுமே இன்னும் அமையல அப்படின்னா அந்த அமௌண்ட் அக்காவோடய அமௌண்ட் இருக்கும்போது தங்கச்சி வந்து கேட்டால் அது எப்படி இருக்கும் ஒரு அக்காவுக்கு எப்படி இருக்கும் அதே மாதிரி அதே மாதிரி அப்பாவும் அம்மாவும் தங்கச்சிக்கே சப்போர்ட் பண்ணாங்கன்னா அது வந்து ஏமாற்றம் தான் அக்காவுக்கான ஒரு ஏமாற்றம் இது வந்து நிறைய பேர் புரிஞ்சுக்கணும் இ இதே இந்த ஒரு விஷயம் நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு தான் நான் சொன்னேன் இந்த ஒரு விஷயம் நான் நேரிலாக வந்து பார்த்துருக்கேன் அதனால தான் உங்ககிட்ட வந்து சொல்லியிருக்கேன் அதனால் யாரையும் நம்பாதீங்க முக்கியமா முக்கியமாக கூட பிறந்தவங்களாச்சும் இருக்கட்டும் குழந்தைங்க இருக்கட்டும் நம்ம பசங்க இருக்கட்டும் அப்பா அம்மா ஹஸ்பண்ட் யாரையும் முழுசாக நம்பாதீங்க முழுசாக நம்பினோம் அப்படின்னா அது வந்து ஏமாற்றத்தில் தான் முடியும் இதை வந்து நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும் இப்போ டைலரிங்கில் நான் வந்து சில விஷயங்களை வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா அது என்ன அப்படின்னா டைலரிங்கில் நீங்கள் வந்து மு முக்கியமாக கோபம் வந்து படக்கூடாது நமக்கு கஸ்டமர் வந்து துணி எடுத்துகிட்டு வராங்கன்னா கோபம் மட்டும் திமிரு வந்து காட்டக்கூடாது திமிரு காட்டக்கூடாது கோபத்தை வந்து காட்டக்கூடாது நமக்கு எவ்வளோதான் கஷ்டங்கள் இருக்கட்டும் நமக்கு எவ்வளோ ஒரு தோல்வியாக தோல்வி அடைஞ்சு அந்த அந்த டைமில் கஸ்டமர்ஸ் எடுத்துகிட்டு வந்தாலும் அதை வந்து சிரித்த முகத்தோடு நீங்கள் வந்து அந்த துணியை வாங்கணும் அந்த துணியை வாங்கி நீங்கள் சிரித்த முகத்தோடு நீங்கள் வந்து நமக்கு சம்பாதி கொடுக்குற ஒரு தொழில் இல்லையா அதனால நம்ம சிரித்த முகத்தோட அந்த துணியை வாங்கி நீங்கள் அவங்களுக்கு வந்து தைச்சிட்டு கொடுங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அவங்களுக்கும் இருக்கும் உங்களுக்கு இருக்கும் டெய்லி கஸ்டமர் வருவாங்க முக்கியமாக நம்ம வந்து ரொம்ப கோபத்தை வந்து அவங்க கிட்ட காட்டணும் அப்படின்னா அதுதான் நமக்கு நமக்கு நாமளே வச்சுக்கிட்டு ஒரு சூன்யம் மாதிரி தான் ஆனால் அவங்க ஒரு ஒருத்தர் கஸ்டமர் வந்து இருப்பாங்க என்ன அப்படின்னா அவங்க வந்து வேணும்னே ஒரு மாதிரியா பேசுறது இப்படியெல்லாம் இருந்தாங்க அப்படின்னா நீங்க நிதானமாக பதில் சொல்லலாம் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து இப்படியெல்லாம் பேசாதீங்க எனக்கு வந்து பிடிக்கல சுத்தமாக பிடிக்கல உங்களுக்கு துணி தைக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா மட்டும் தைச்சிக்கோங்க சும்மா வந்து என்ன ப்ளவுஸ் ரேட் அதிகம் நீங்கள் வந்து நல்லா தைச்சி கொடுக்கல அப்படின்னு வந்து சும்மா என் மேலே வந்து பழிய போடாதீங்க அப்படின்னு வந்து முகத்துக்கு நேராகவே நீங்கள் சொல்லிவிட்டு அவங்களை வந்து அனுப்பிச்சிடலாம் ஏன்னா நமக்கு கிட்டே இருக்கிற க கஸ்டமரை விட தூரத்தோட சத்த கஸ்டமர் தான் நமக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க எப்படின்னா நமக்கு வந்து நம்ம ஊர்ல இருக்கிற கஸ்டமரை விட வெளியூரில் வெளியூரில் இருப்பாங்க இல்லையா புதுசு புதுசாக கஸ்டமர்ஸ் அவங்கள வந்து நீங்கள் கைக்குள்ள வந்து போட்டுக்கணும் புதுசு புதுசாக நீங்கள் வந்து கஸ்டமர்ஸை பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கிட்ட நல்லா பேசி அவங்கள நீங்கள் வந்து உங்களோட வேலையை பற்றி சொல்லி அவங்க கிட்ட நீங்கள் கண்டிப்பாக துணியை வந்து வாங்கி கொடுத்து கஸ்டமர் கிட்ட நல்லா ச சப்போர்ட்டிவாக இருந்து அவங்களுக்கு நீங்கள் நல்லா தைச்சு கொடுத்தாலே போதும் அவங்க வந்து புதுசு புதுசாக நிறைய பேருக்கு வந்து சொல்லுவாங்க உங்களோட டெய்லர் பிஸ்னஸ் நல்லா வந்து முன்னேறும் இது டெய்லருக்கு மட்டும் இல்லை சுயதொழில் பண்ணுற எல்லா பெண்களுக்கும் வந்து இது அமையும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நீங்கள் வந்து ஒரு மன மனதை வந்து ரொம்ப பாதிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக புரியும் என்னென்ன விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு ஒரு சந்தோஷமாக ஒரு விஷயம் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து லைஃப்பில் எல்லாத்தையும் ஏற்றுக்கிற மாதிரி இருக்கணும் இனிமேலாச்சும் அப்படி இருங்க நாளைக்கு சந்திக்கலாம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் யூ